வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ஷன் பற்றி நம்ம பேசும்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தெரியும். ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தாலும் மொத்த கிளாஸும் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இன்ஸ்டன்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அப்ளை பேன் கார்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அப்ளை ஓட்டர் ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்படி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தடையும் நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியோடு நிறுத்திடணும். அப்போது சைல்டு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணலாமான்னா, சைல்டு கிளாஸுக்கு கிரியேட் பண்ணால் சைல்டு கிளாஸில் உள்ள மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு தான் ஒரே ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இந்தியன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன், கிளாஸ் தமிழ்ஸ் எக்ஸ்டென்ஸ் இண்டியன்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ்ஸுங்கிற கிளாஸ் இண்டியன்ஸுங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட சைல்டு கிளாஸ், ஆனால் அது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிடையாது. அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், நியூ தமிழ்ஸ் அப்படிங்கிற மெமரி ரெஃபரன்ஸில் இண்டியன்ஸ் ஓபிஜே அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வழக்கமாக இங்கே என்ன கிளாஸ் நேம் கொடுப்போமோ அதே கிளாஸ் நேமை தான் இங்கே கொடுப்போம். ஆனால் இங்கே ஒரு வித்தியாசத்தை பாருங்கள், தமிழ்ஸுங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம் ஆனால் அது இண்டியன்ஸுங்கிற கிளாஸோட ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. மெமரியை ஷேர் பண்ணுறது சைல்டு கிளாஸில், ஆக்ட் ஆகிறது பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டாக. இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இருக்க முடியும். ரொம்ப சாதாரணம். அப்பா பையன் வீட்டில் வந்து தங்கியிருக்காரு, அவ்வளோதான். அப்பா பையன் வீட்டில் வந்து தங்கியிருக்கும்போது அவரோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ண முடியும். ஒரு அப்பா இருக்கார், அவர் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்காரு, அவருக்கு யோகா பண்ண தெரியும், அவர் டெய்லி யோகா பண்ணுவார், சாயங்காலம் ஆனால் பார்க்குக்கு வாக்கிங் போவார். இந்த ரெண்டு மெத்தடுக்கும் டெஃபினிஷன் அவருக்கு தெரியும். அப்போ அவர் பையன் வீட்டுக்கு வந்திருக்கும் போதும் யோகா பண்ணுவார், சாயங்காலம் ஆனால் வாக்கிங் போவார். ஆனால் அவருக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோனை சரிவர யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ ஸ்மார்ட் ஃபோனை சரிவர யூஸ் பண்ண தெரியாதுன்னா என்ன அர்த்தம், அப்பாவோட யூசிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மெத்தட், அந்த மெத்தட் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கும்போது பையன் வீட்டுக்கு வந்தால் பையன் அதை சொல்லி கொடுக்குறான், பையன் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான டெஃபினிஷனை சொல்கிறான். அப்போ அப்பா அவர் கிளாஸில் உள்ள ஃபுல்ஃபில்டு மெத்தடையும் எடுத்துக்கிடுவார், சைல்டு கிளாஸில் இருக்கிற டெஃபினிஷனையும் எடுத்துக்கிடுவார். இங்கேயும் அதே தான், இண்டியன்ஸுங்கிற கிளாஸ், இண்டியன்ஸ் கிளாஸில் இருக்கிற இண்டியன்ஸ் ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட், இண்டியன்ஸ் கிளாஸில் இருக்கிற அப்ளை பேன் கார்டு டெஃபினிஷனை எடுத்துக்கிடும், அப்ளை ஓட்டர் ஐடிங்கிற டெஃபினிஷனை எடுத்துக்கிடும். ஏன்னா இண்டியன்ஸ் ஓபிஜேங்கிறது இண்டியன்ஸ் கிளாஸோட ரெப்ரசன்டேஷன். ஆனால் அது மெமரியை ஷேர் பண்ணுறது சைல்டு கிளாஸில், அதனால் இண்டியன்ஸ் ஓபிஜேங்கிறது இங்கே எதை அப்ஸ்ட்ராக்டாக விட்டுச்சோ, இந்த அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இருக்கா, இதை அப்ஸ்ட்ராக்டாக விட்டு வச்சுருக்கோமா, இந்த மெத்தடுக்கான டெஃபினிஷன் இங்கே இருக்குது. அப்போது இண்டியன்ஸ் ஓபிஜேங்கிறது அந்த டெஃபினிஷனையும் இங்கே எடுத்துக்கணும். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வேணும்னா எடுத்துக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு மெத்தடையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்கிற மெத்தடுக்கான டெஃபினிஷனை சைல்டு கிளாஸ்லேருந்து எடுக்க முடியும். ஆனால் சைல்டு கிளாஸில் சைல்டு அதோட ஓன் மெத்தட் ஒன்று வச்சுருக்கு, ஃபாலோ கல்ச்சர் அப்படின்னு தமிழ்ஸுங்கிற கிளாஸில் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அந்த மெத்தடை இண்டியன்ஸ் ஓபிஜேவால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதாவது பேரண்ட், அப்பா பையன் வீட்டுக்கு வந்துட்டதுனால பையன் பண்ணுற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை அப்பாவால் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பையனுக்கு கார் ஓட்ட தெரியும், அதுக்காக பையன் வீட்டுக்கு வந்ததுனால அப்பா ஆப்ஜெக்டையும் பிடிச்சி கார் ஓட்டுங்கன்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது. அதே மாதிரி இண்டியன்ஸ் கிளாஸோட இண்டியன்ஸ் ஓபிஜே ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸில் மெமரியை ஷேர் பண்ணுதுங்கிறதுனால சைல்டு கிளாஸில் உள்ள மெத்தடெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறது நியாயமாக இருக்காது. இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுன்னா, இங்கே உள்ள ஃபுல்ஃபில்டு இன்ஸ்டன்ஸ் மெத்தடை ஆக்சஸ் பண்ணும். இந்த ஆப்ஜெக்ட் இங்கே உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு கொடுத்துருக்கிற டெஃபினிஷனை மட்டும் எடுக்கும், வேறு எந்த மெத்தடையும் எடுத்துக்கிடாது. அப்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்து சைல்டு கிளாஸுக்கு, ஆனால் அது ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு, அதனால தான் பேரண்ட் கிளாஸோட நேமை இங்கே கொடுக்குறோம். இப்படி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போ எப்படி இந்த மெத்தடெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நன்றி.